சிவப்பிரபஞ்ச நிகழ்ச்சியில் காட்சி கொடுத்த ஆறு சித்தர்கள் மேலே 48 நாள் வேண்டுதல் வச்சுட்டு போனோம்னா கோரிக்கை நிறைவேற்றி கொடுத்துருவார். இங்கேருந்து நிறையா வராங்க, சித்தர்கள்லாம் நிறையா வராங்க. ரெண்டாவது சித்தர்கள்லாம் இங்கே இன்னும் உயிரோடையாக இருக்காங்க. ஒன்றா இருக்கிற இடம் ஒரே இடம் இருந்தேன். ஒரே தட்டில் ரெண்டு வாரம் சாப்பிட்றது இந்த ஒரு இடம் தான். கீரிப்புள்ள உருவத்தில் சித்தர்கள் வருவாங்க. வரும்போது நம்மளுடைய கோரிக்கை முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்க. தட்டில் பால், பிஸ்கட்டு, புந்தி, மிச்சர், பன்ரொட்டி இந்த மாதிரிலாம் வைக்கும்போது இந்த அற்புதம் வந்து எங்கேயுமே இருக்காது. இதை யாரும் நம்ப மாட்டாங்க. இங்கே வந்து அவங்க பார்த்தாங்கன்னா நம்புவாங்க. பௌர்ணமி பூஜைக்கு பூராமே நடக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம கோரிக்கை வச்சு வேண்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வண்டு உருவத்தில் வருவாங்க. நமக்கு அது இன்றைக்கி நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வண்டு வந்து நம்ம தலையை மூணு சுற்றி சுற்றி காதில் சவுண்டு கொடுத்துட்டு போயிடும். அப்போ நமக்கு வேண்டிய காரியம் நடந்துருச்சு, அவங்க ஐயா நடத்தி கொடுத்துட்டாங்க சித்தர்கள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். அந்த வண்டு வந்துட்டாலே நமக்கு ஏற்றுக்கிட்டாங்க, நிறைவேற்றி கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம நம்பி போகலாம். இதுவரை எங்கும் பார்த்திராத சிவன் ஆவுடையில் மேல் நின்றிருக்கும் முருகன் சிலை. கோவிலை சுற்றி வண்டுகள் வலம் வருவது ஏன்? காண தவறாதீர்கள். இப்பொழுதே சப்தசாகர யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்.